என்ன நிறைய வம்புகள்ல மாட்டி விட்ட என்னோட தம்பி இவருதான். இல்ல 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 நீங்க என்னப்பா? ஆமா பேசுங்க பேசுங்க. என்ன வந்ததுல இருந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இல்ல ரொமான்ஸ் இல்லன்றீங்க. படம் பேரே ஹிட்லர் வச்சிருக்காரு. உண்மையிலுமே ஹிட்லர் மாதிரி நடந்துட்டாரா டைரக்டர்? இல்ல ஹிட்லர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாரு. இனிஷியல் ரொமான்ஸ் கொடுத்தாரு, ஆனா வந்து ரொம்ப மணி இந்த என்ன சொல்றது இருக்கு, ரொமான்ஸ் இருக்குப்பா, தள்ளி தள்ளி பேசுறோம். நானும் அவங்களும் கண் கண்ணா பார்த்து ரொமான்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இன்னும் க்ளோஸா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி? சரி நடிகர் சங்கத்துல வந்து புகார்ல மாட்டினா அஞ்சு வருஷம் தடைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன புகாரில் மாட்டினா? இல்லை அந்த சம்மந்தம் ஹேமா கமிஷனு விசா கமிஷன் சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ பெண்களுக்கு அந்த இது இல்லை, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக தான் ரொமான்ஸ் இல்லாமல் நடிச்சிருக்கீங்க. இல்லை படத்துக்குன்னு தேவைப்பட்ட அளவுக்கு பண்ணுறோம்ப்பா. ஆக்சுவலாக படத்துக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறோம். வேறு ஏதாவது முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா, நாங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு? அது நீங்கள் தான் முடிவு பண்ணுவோம். நீங்களும் ஒரு ஆம்பளை தானே? ஆம்பளை தான் சார். ஆமாம். எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசரை காப்பாற்றிடணும். அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு குட்டிக்காரன் அடிக்கணுமா அடிக்கணும், ஏதாவது ஒன்று பேசணும். இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது. இதில் உள்ள இல்லை எதுவாக இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு. பின்னாடி டிஸ்பிளே வேறு ஒர்க் ஆகலை. ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னால் ஹிட்லர் ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே. என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க, இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தன்னோட வாழ்க்கை இது, 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் அடிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது. இந்த படத்துக்காக என்ன பண்ணுன்றதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலகலன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க, மக்கள் பார்ப்பாங்க, இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும். ஸோ அதனால வந்து படத்தை பார்ப்பாங்க, புக்கிங் நடக்கும், எல்லாரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க. உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு
புகழ் ஒன்று பிடிக்கும் அவருக்கு, புகழ் பிடிக்கும், வெற்றி பிடிக்கும். அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு கிசு பிடிக்கும். இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை, தனாவோட சொன்னிலையா, ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர். இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த அவங்க ஜெயிக்கணும், அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோடய தேவையில்லாமல் 27 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோடய படம் வெற்றி அடையணும், ஓடணும். அதுக்குடி தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும். சார், லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டரும் சரி, ஆக்டரும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்களா. ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது, அப்படி எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? லாஸ்ட் படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அது? இல்லை, அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ. இப்போ நீங்கள் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஒரு அந்த தெருவில் இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறோம், அவ்வளோதான். சரி சார், எப்பவுமே வந்து நீங்கள் விஜய் ஆண்டனி சார் வரும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃபை கூட்டு வருவாங்க, ரொம்ப சமீப காலமாக இல்லை. ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலயா? இல்லை அப்படி இல்லை, கொஞ்சம் அவங்க வேறு சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க. மேபி இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு இன்னும் சகஜமாக நிலைமைக்கு வந்துடுவாங்க, கூட்டு வருவாங்க. அவசியம் கூட்டு அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணிக்கல, என்ன சார் அர்த்தம்? இல்லை அப்படி வினய்தாண்டி வருவாயில் ஜெஸ்ஸியை தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பார். சிம்பு ஆக்சுவலாக அவங்க அக்கா தான், ஜெஸ்ஸி அதான். அது மாதிரி கௌதமன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்சு போகுது. அவங்க அக்கா கிடையாது, ஃப்ரெண்டு தான், வேற யாரும் கூட மேல வரலாம், என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், பேசலாம், ஜாலியா இருக்கலாம், வாங்க.